Hello friends, welcome to my channel Cook with Banu. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான chicken குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் உப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சிக்கனை தயிரில் இந்த மாதிரி mix பண்ணி ஊற வைக்கும்போது chicken நமக்கு சாஃப்ட்டா வெந்து வரும். இப்போ அரைக்கிறதுக்கான மசாலாவை பாத்தறலாம். சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோம், குருமுளகு சீரகம் பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்துக்கோம். இப்போ கரம் மசாலாவை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு கடாயில கரம் மசாலா ஐட்டம்ஸை எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கோம். சின்ன வெங்காயத்தை இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் பிரியாணி இலை மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளியில் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதையும் மிக்சி ஜாரில் ஆற விட்டு அரைச்செடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா கூடயே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். சிக்கனை அப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலிருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரமும் அதுக்கு தகுந்தாற் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி சிக்கன் பீசஸ் அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். சிக்கன் குழம்பை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே போகும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்பை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். சிம்பிளான டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.